இன்றைய அவசர உலகில் மற்றும் விலைவாசி ஏற்ற நாட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் வேலைக்கு சென்றால் மட்டுமே குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். இதனால் அனைவரும் குடும்பத்தில் நேரத்தை செலவழிக்க முடியாமல் ஒரு எந்திர வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வருகிறோம். இதை யாராலும் மறுப்பதற்கில்லை. இதனால் காலை எழுந்தவுடன் அலுவலகத்திற்கு சென்றால் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதும். பேருந்து மற்றும் ரயில் கட்டணங்கள் தற்போது அதிகரித்து விட்டாலும் பெட்ரோல் போட்டு சொந்த வாகனங்களில் செல்ல முடியாததால் அனைவரும் பேருந்து மற்றும் ரயிலை தேடி ஓடுகின்றனர். இதனால் நாம் வாங்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை பயண செலவுக்காக செலவு செய்யும் நிலைக்கு நாம் ஆளாகி வருகிறோம். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சராக இருக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த குறையை போக்கும் விதத்தில் டெல்லியில் வாழும் அனைத்து பெண்களுக்கும் பயன்படும் நோக்கத்திலும் பெண்களின் பயண செலவுகளை குறைக்கும் விதத்திலும் புதிய அறிவிப்பு ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார். அதன்படி இனி டெல்லி பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்கள் அனைவரும் அதற்கான கட்டணங்களை கொடுக்க வேண்டாம். அதாவது டிக்கெட் எடுக்காமல் இலவசமாக பயணிக்கலாம். இதேபோல் டெல்லி மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்யும் பெண்கள் அனைவரும் அதற்கான கட்டணத்தை செலுத்தாமல் இலவசமாக பயணம் செய்யலாம். பெண்களுக்கான இந்த பயண செலவு அனைத்தையும் டெல்லி அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். இது குறித்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அந்த பேட்டியில் டெல்லியில் மாநகர பஸ்களில் தினசரி 8,40,000 பெண்கள் பயணிக்கின்றனர். இதேபோல் மெட்ரோ ரயில்களில் தினமும் 7,50,000 பெண்கள் பயணிக்கின்றனர். இனி மாநகர பஸ்கள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் கட்டணமின்றி பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். கட்டண செலவை டெல்லி மாநில அரசே ஏற்கும். ஒருவேளை இலவசத்தை விரும்பாத பெண்கள் கட்டணம் செலுத்த விரும்பினால் அதற்கான டிக்கெட் வாங்கியும் பயணிக்கலாம். இவ்வாறு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறினார். இதனால் டெல்லி மாநிலத்தில் உள்ள அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி உள்ளனர்.